ஹாய் எவ்ரோன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ராமுக். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஷன் எபிசோட் 3 இது. வெப்சைட் டிசைன், யூஎக்ஸ்க்கு வெப்சைட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டுருக்கோம். ஆல்ரெடி வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி இப்போது நம்ம எவ்வளோ தூரம் பேசியிருந்தோம்னா, உங்கள் சைட்டுக்கான யூசர் யார், அதுக்குள்ளே எப்படி கொண்டு வருது, அந்த சைட்டில் இருக்கிற டேட்டாஸ் எப்படி இருக்கணும், பேசிக் லேவுட்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் கரெக்டாக. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைட்டுக்கு யூசர் வந்ததுக்கப்புறம் ஏன் வெளியே போகிறாங்க, வை யூசர் லீவ் யுவர் சைட், இதுதான் டாபிக். ஓரளவுக்கு டேட்டாலாம் நல்லா சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், ஹெட்டிங்ஸு நேவிகேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கோம். அப்படின்னாலும் சப்போஸ் சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமையே நம்மளோட கண்டென்ட்டை ஹைட் பண்ணி வச்சுருக்கோம், அப்போ யூசர் வெளியே போயிடுவாங்க. எப்போன்னா அவங்க என்ன சர்ச் பண்ணி வந்தாங்களோ அந்த டேட்டாவை ஃபைன் பண்ண முடியலனா யூசர் வெளியே போயிடுவாங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு டேட்டா பார்க்க வந்திருக்காங்கன்னா அதை அவங்களால நம்ம வெப்சைட்டில் ஃபைன் பண்ண முடியலன்னா அவங்க வேறு வெப்சைட் போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி இன்னும் சில டிப்ஸ் இருக்குது, இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ நம்ம டேட்டாவை எங்கெங்கெல்லாம் நமக்கு தெரியாமல் ஹைட் பண்ணி வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் பார்லையோ இல்லை எங்கேயா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் வேர்ட்ஸை கொஞ்சம் குறைங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சு உங்கள் வெப்சைட் பயங்கர எக்ஸ்பெக்டீஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணாலுமே நிறையா பேர் புதுசாக வரைங்களும் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்ஸில் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஜானர் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ரொம்ப டெக்கியாக எழுதுறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குறைச்சிட்டு ஜென்ரல் ஃபார்மில் நார்மலாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பிளைன் டெக்ஸ்ட் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா யார் வந்து படித்தாலும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக யூசர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நேவிகேஷன்ஸ் பாரில் ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் லிங்க்ஸ் உள்ளேயே ஒரு லிங்க் கொடுத்தா அதுக்குள்ள இன்னொரு டேட்டா கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த இடத்துல அந்த டேட்டா ஹைட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹைடிங் டேட்டா மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த விஷயம் அலைன்மெண்ட், ஹெட்டிங்கு சப் ஹெட்டிங்கு அதுக்கப்புறம் புல்லட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது வந்து சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்த ஃபார்மெட் கரெக்டாக. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா ஒரு இமேஜஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பார்த்தோன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹெட்டிங் அது கீழே சப் ஹெட்டிங் அது கீழே புல்லட் பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா, ஏன்னா யாரும் வந்துட்டு உட்காந்து படிக்க போகிறது கிடையாது இன்றைக்கிற வெப்சைட்ஸை, சும்மா அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, ஓகே அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிச்சுன்னா கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது. தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஆட்ஸ். இந்த ஆட்ஸை பற்றி நான் நிறைய சொல்கிறேன், பட் இப்போதைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எதுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், கண்டிப்பாக அதில் கூகுள் ஆட்ஸன்ஸ் லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வரணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம், நமக்கு காசு வேணும், யூசருக்கு ஆடு தேவைப்படாது, ஏன்னா அவங்க ஆடு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஆடுக்கும் யூசருக்கும் இருக்கிற ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், நமக்கு ஆடு உள்ளே இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி தான். ஸோ ரெண்டு பேரும் பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல இதாக இருக்கும். அண்ட் வந்துட்டு ஒவ்வொரு வெப்சைட்டை பொறுத்து நம்ம எவ்வளோ ஆட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு வைங்களா, ஆடை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு லாஜிக் இருக்குங்க. இப்போது நீங்கள் வச்சுருக்க கண்டென்ட் உங்கள் வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்கும், இதுக்கு காம்படிஷன் நிறையா யாரும் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 60-70% வரைக்கும் ஆட்ஸ் போஸ்ட் பண்ண முடியும் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் நினைக்கிற 100%லேயே இருந்து. ஏன்னா 100% ஆடே கொடுத்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க கரெக்டாக. ஒரு 60%ங்கிறது கம்ப்ளீட்டாக வெப்சைட் ஃபுல்லாக 60% ஃபில் பண்ணிடாதீங்க, நீங்கள் ஆல்ரெடி திங்க் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு 60% தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறேன் கரெக்டாக. ஆல்ரெடி நீங்கள் ஒரு 10 செக்ஷன் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு 6 செக்ஷனில் மட்டும் ஆடு கொடுக்கலாம், புரியுதுங்களே. இந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக ஆடு யூஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி உங்கள் கண்டென்ட் வந்து நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஆடை குறைச்சே ஆகணும். ஆடை குறைக்கலைன்னா உங்கள் விசிட்டர்ஸ் வந்து வேறு வெப்சைட்டுக்கு போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்மள மாதிரியே டேட்டா இன்னொருத்தரும் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட ஏடு கம்மியாக இருக்குது, என்கிட்ட ஏடு அதிகமாக இருக்குன்னா அவங்க தான் போவாங்க. ஸோ நம்ம ஏடை எந்த அளவுக்கு குறைச்சி வச்சிருக்கணும்னா நமக்கு அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குதோ அந்த அளவுக்கு கம்மியாக வச்சுக்கணுங்கிற ஒரு சின்ன ரேஷியோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நல்ல பாயிண்ட், எனக்கு இந்த பாயிண்ட் பிடிச்சது. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட 3 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு யூசர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் தான், நமக்கு தோணுன இன்ஃபர்மேஷன் எழுதாமல் யூசர் என்ன சர்ச் பண்ணி வராங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து யூசருக்கு இன்ஃபர்மேஷன் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேஅவுட்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வெப்சைட்டில் 3 விஷயம் இருந்ததுன்னா அதை நல்ல வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிசைன். சிம்பிளாக இருக்கணும் டிசைன், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்டான டிசைனாக இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட் நல்ல ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த 3 டாபிக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து. அதுக்கடுத்த வீடியோ என்னென்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சிம்பிள் டிசைன் தான் நெக்ஸ்ட் வீடியோ. வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு மண்டே 10 மணிக்கு இந்த இது லான்ச் ஆகும் சிம்பிள் டிசைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.